வெல்கம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அரே பார்க்க போகிறோம். அரேயில் டூ டைமென்ஷனில் அரே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் டைமென்ஷன் அரே பார்த்துருக்கோம். அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஏ ஆஃப் ஃபைவ் ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னா ஏ ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்கு நாங்கள் எப்படி மெமரி வந்து இதுக்கு அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு வேரியபிள் நேமுக்கு ஒரு ஃபைவ் ஸ்பேசஸ் வந்து கண்டினியூஸாக அலோகேட் ஆகும். எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ அத்தனை நம்ம சைஸ் இங்கே வந்து நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ ஓகே, இப்போ இங்கே டூ டைமென்ஷனல் அரே இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ டூ டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை வந்து அடுத்தடுத்து நிறைய ரோஸ் வந்து வர்றது தான் வந்து டூ டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ டூ டைமென்ஷனல் அரே நீங்கள் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏ ஆஃப் இங்கே ஃபைவ்ன்ற மாதிரி இங்கே வந்து இன்னொரு ஃபைவோ த்ரீயோ எது கொடுத்தாலும் சரி. ஸோ ஃபைவ்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபைவ் காலமுக்கும் ஃபைவ் காலம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டூ டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸஸ் எப்படி நம்ம சொல்லுவோம், சிங்கிள் டைமென்ஷனில் இது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே டூ டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா எப்படி சொல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இது ஜீரோ ரோல் இருக்குது, ஜீரோ காலம் இருக்குது. நம்ம அந்த கிராஃப்லலாம் நம்ம எக்ஸ்ஒய் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இது ஜீரோ ரோல் இருக்குது, ஜீரோ காலமில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஏ ஆஃப் ஜீரோ ஜீரோன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, ஜீரோ ரோ ஃபஸ்ட்டு காலம் ஜீரோ ஒன்று, இது ஜீரோ டூ, ஜீரோ த்ரீ, ஜீரோ ஃபோர். அதே மாதிரி அடுத்த காலம் அடுத்த ரோ பார்த்திங்கன்னா, இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஜீரோ காலம். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும், ஒன் ஜீரோ, ஒன் ஒன், ஒன் டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபோர், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டூ ஜீரோ, டூ ஒன், டூ டூ, டூ த்ரீ, டூ ஃபோர். இது வந்து த்ரீ ஜீரோ, த்ரீ ஒன், த்ரீ டூ, த்ரீ த்ரீ, த்ரீ ஃபோர். இது வந்து ஃபோர் ஜீரோ, ஃபோர் ஒன், ஃபோர் டூ, ஃபோர் த்ரீ, ஃபோர் ஃபோர். ஸோ அப்போ இந்த பிளேஸை வந்து எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது, இது வந்து செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபோர்த்து ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. அப்போ ஸோ இந்த பிளேஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை டினோட் பண்ணுவோம். ஸோ இது இப்போ டேட்டா வாங்குறதுமே எப்படி கொடுப்போம் அப்படின்னா, சிங்கிள் டைமென்ஷனில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்த மாதிரி இதில் ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு பிளேஸை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஏ ஆஃப் ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொன்னோம்னா, இது ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பேஸோடைய நேம் வந்து ஏ ஆஃப் ஜீரோ ஜீரோ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஏ ஆஃப் ஜீரோ ஒன்று, ஏ ஆஃப் ஜீரோ டூ, ஏ ஆஃப் ஜீரோ த்ரீ, ஏ ஆஃப் ஜீரோ ஃபோர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை சொல்லுவோம். ஸோ அஞ்சு பிளேசஸ் வந்துருச்சு இப்போ, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஓகே, அதே மாதிரி அடுத்த ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எப்படி வரும்னா, ஏ ஆஃப் ஒன் ஜீரோ இருக்குது. ஸோ ஏ ஆஃப் ஒன்று ஜீரோ, அடுத்தது வந்து ஏ ஆஃப் ஒன் ஒன், ஏ ஆஃப் ஒன் டூ, ஏ ஆஃப் ஒன் த்ரீ, ஏ ஆஃப் ஒன் ஃபோர், ஏ ஆஃப் டூ ஜீரோ, ஏ ஆஃப் டூ ஒன், ஏ ஆஃப் டூ டூ, ஏ ஆஃப் டூ த்ரீ, ஏ ஆஃப் டூ ஃபோர். ஸோ அதே மாதிரி இந்த அஞ்சு பிளேஸுக்குமே வந்து நம்ம அஞ்சு ரோக்குமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு ஸ்பேஸுக்குமே ஒவ்வொரு நம்பர் வச்சு டினோட் பண்ணுவோம். எல்லாமே யூனிக்காக தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நம்மளுடைய டூ டைமென்ஷன் அரே வந்து ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ இதே மாதிரி இதில் எப்படி நம்ம டேட்டா வாங்குறது, இன்புட் எப்படி வாங்குவீங்க, அது எப்படி அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எப்படி ரெட்ரிவல் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நடத்திருக்கேன், நெஸ்டட் ஃபார் பார்த்துருக்கோம். நெஸ்டட் ஃபார் வந்து இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு டேட்டா வாங்கிடும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து ரோவாகவும் அதுக்கடுத்து இது காலமாகவும் இருக்கிறதுனால, இதை வந்து நெஸ்டட் ஃபாரில் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு இதை சைஸாகவும், இதை வந்து இன்னர் ஃபார் லூப்புக்கு சைஸாகவும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஃபார் ஐ ஈக்குவல் டு இங்கே இருந்து ஜீரோலேருந்து ஐ லெஸ் தென் ஃபைவ் வரைக்கும் இருக்குது, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்து இன்னர் ஃபார் லூப் கொடுக்கும்போது ஃபார் j ஈக்குவல் டு ஜீரோ, ஜே லெஸ் தென் ஃபைவ், ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எப்படி டேட்டா நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா, ஸ்கேன் ஆஃப் கொடுக்கும்போது ஸ்கேன் ஆஃப்
பர்சன்டேஜ் டி அந்த பிளேஸ்க்கு டேட்டா வாங்குறதுக்கு ஆம்பர்சன் நம்ம வந்து சிங்கிள் டைமென்ஷனில் ஒரு ஃபார் யூஸ் பண்ணி இதை பண்ணிங்க. இங்கே எப்படி வாங்கியிருக்கோம், 00, 01, 02, 03 இப்படி வாங்கிட்டே இருக்கணும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 00 இருக்கணும், அப்புறம் 01 இருக்கணும், 02 இருக்கணும், 03, 04 வரைக்கும் நமக்கு வருது. 00 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ இங்கே ஏஆஃப் ஐஜே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐ ஜீரோவாக இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் அந்த அவுட்டர் ஃபார் லூப்பில் ஐ ஜீரோவாக இருக்கும்போது ஜே ஜீரோவாக இருக்கும், 0 ஃபோர் வரைக்கும் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் என்னவாக இருக்கும், 00, 01, 02 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த ஒரு ரோ ஃபுல்லாக நீங்கள் டேட்டா வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சதும் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், திரும்ப வந்துட்டு ஐ 1 ஆயிரும், அடுத்த ரோவுக்கு வந்து டேட்டா ஃபுல்லாக வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா வாங்குவோம். அது டூ டைமென்ஷனல் அரேக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அது ஒரு ரெண்டு இந்த ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி டேட்டா வாங்கியிருக்கோம் ஸ்கேன் ஆஃப் பண்ணி, அதே மாதிரி இந்த டேட்டாவை திரும்ப பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இங்கே ஏஆஃப் 3, 3 கொடுத்துருக்கேன். அப்போ 3 rows, 3 columns உள்ள ஸ்பேஸ் வந்து வளர்க்கல ஆகும். ஸோ இப்போ நான் மெமரி வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன், 3 rows, 3 columns. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 00, இது 01, இது 02, இங்கே இது வந்து 10, இது 11, இது வந்து 12, இது 20, 21, 22. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருச்சு இந்த டூ டைமென்ஷனில் அரைக்கு. ஸோ ஐஜே வேணுங்கிறனால அதை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்தோம்னா என்டர் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து இது அப்படியே பிரிண்ட் ஆகும், என்டர் வேல்யூஸ்ன்னு கேட்கும். ஸோ அதுக்கடுத்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்றத நம்ம இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து 0 இருக்குது, 0 இருக்கும்போது கண்டிஷன் செக் பண்ணுது, 0 <3, கண்டிஷன் ட்ரூ, ட்ரூ ஆனோடனே இந்த ஃபார் லூப்புக்கு என்டர் ஆகுது. ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு சாரி ஜே ஈக்குவல் டு 0, அதுக்கடுத்து j <3, ஸோ 0 <3, கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூ ஆனதுனால திரும்ப வந்து ஸ்கேன் ஆஃப் கர்சர் வெயிட் பண்ணுது. ஸோ கர்சர் வெயிட் பண்ணுதுன்னா ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க, 2 சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டால், இங்கே ஏஆஃப் ஐஜேன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏஆஃப் ஐஜேங்கிறது இங்கே இப்போ ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூவும் 0. ஸோ ஏஆஃப் 00 போய் 2 வந்து நமக்கு அசைன் ஆக போகுது. ஸோ இந்த பிளேஸில் 2 அப்படின்னு சொல்லி நமக்கு அசைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜே ஈக்குவல் டு 1. இப்போ மறுபடியும் ஜே 1 <3, கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடி ஸ்கேன் ஆஃப் அப்படின்றனால கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ வந்து நான் ஒரு 8 ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏஆஃப் ஐஜேயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏயில் ஐ வந்து 0 தான் இருக்குது, ஜேயோட வேல்யூ தான் என்னவா மாதிரி இருக்குது, 1 மாதிரி இருக்குது. ஸோ 01 போய் என்ன ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா 8. ஸோ இந்த இடத்துல 8 அப்படின்னு ஸ்டோர் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஜேயோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு, 2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ 2 <3, கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ கர்சர் மறுபடியும் அகைன் வெயிட் பண்ணுது, வெயிட் பண்ணும்போது நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 5 எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஐஜேயோட வேல்யூ என்னென்னு பார்த்தா, ஐயோட வேல்யூ 0 தான் இருக்குது, ஜேயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ இப்போ 02 அப்படின்ற அந்த பொசிஷனில் போய் 5 அப்படின்னு ஸ்டோர் ஆகணும். ஸோ அது எங்கே வந்து 5 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஜேயோட வேல்யூ என்னவாயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3, 3 <3, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனே ஐ வந்து இப்போ தான் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐ வந்து மறுபடி 1 அப்படின்னு ஆகுது. 1 ஆகும்போது இப்போ இந்த கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ணணும். ஓகே, அப்போ 1 <3, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ நமக்கு. ஸோ ட்ரூன்னு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஃபார் லூப்பில் என்டர் ஆகுது. இப்போ அகெயின் ஜே ஈக்குவல் டு 0, அப்போ 0 மறுபடியும் <3, கண்டிஷன் ட்ரூ. மறுபடி கர்சர் வெயிட் பண்ணுது, வெயிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன வாங்கணும் டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆஃப் ஐஜேக்கு வாங்கணும். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து நான் சப்போஸ் 7 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஐஜேயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு, ஜேயோட வேல்யூ என்னவாக இருக்குது, 0. ஸோ அப்போ இந்த 10 டேட்டா நம்ம வாங்குகிறோம், இந்த வாங்கின 7 வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, திருப்பி வந்து ஜே வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஜேயோட வேல்யூ அகெயின் 1, 1 <3, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ ஒரு 10 அப்படின்னு ஒரு நான் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ ஏஆஃப் ஐஜேயோட வேல்யூ என்னென்னா, ஐ வந்து இப்போ 1 இருக்குது, ஜேயோட வேல்யூ மறுபடியும் 1 இருக்குது. ஸோ 1, 1 பிளேஸில் 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணோம். ஸோ 1, 1 வந்து நமக்கு 10 அப்படின்னு அசைன் ஆயிடுச்சு. திரும்ப வந்து ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது, j2 <3, கண்டிஷன் ட்ரூ, கர்சர் வெயிட் பண்ணுது. திரும்ப வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். இது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏயோட ஐயோட வேல்யூ வந்து 1,
ஜேயோட வேல்யூ லாஸ்ட் என்ன இருக்குன்னா டூ. ஸோ ஒன் டூன்ற பிளேஸில் போய் ஒன்னு ஸ்டோர் ஆகணும். நமக்கு ஒன் டூ அப்படிங்கிறது வந்து இந்த பிளேஸ், ஸோ இதில் ஒன் அப்படின்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது த்ரீ, த்ரீ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடுச்சு. மறுபடியும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ டூ. ஸோ டூ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் ட்ரூ. ஸோ திருப்பி மறுபடியும் ஜே உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு, ஜே வந்து ஜீரோ, ஜீரோ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் ட்ரூ. கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஃபோர்னு கொடுக்குறேன். ஸோ அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஏ ஐயோட வேல்யூ வந்து இப்போ டூ, ஜேயோட வேல்யூ ஜீரோ அகெயின். ஸோ ஏ ஆஃப் டூ ஜீரோவில் அந்த பிளேஸில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும், ஃபோர் அப்படின்றது ஸ்டோர் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜே ஈக்குவல் டு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஜேயோட ஒன்று, ஒன் லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் ட்ரூ. கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ மறுபடியும் நான் வந்து ஃபைவ்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த ஃபைவ் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஏ ஆஃப் ஐ ஜே, ஐயோட வேல்யூ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ, ஜேயோட வேல்யூ வந்து ஒன்று. ஸோ டூ ஒன் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு நமக்கு ஃபைவ்னு ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ டூன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, டூ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் ட்ரூ. ஸோ கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. இப்போ ஏ ஆஃப் ஐஜேயோட வேல்யூ, ஐயோட வேல்யூ டூ, ஜேயோட வேல்யூ டூ. ஸோ இங்கே வந்து ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆகுது. இப்போ ஜேயோட வேல்யூ மறுபடியும் என்னவாகும், இன்க்ரிமெண்ட் ஆகும், த்ரீன் ஆகும், த்ரீ லெஸ் தென் த்ரீ ஃபால்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் என்னாச்சு, இது முடிச்சுட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ த்ரீ, த்ரீ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த நைன் பிளேஸஸ்க்கும் நம்ம வந்து டேட்டா வாங்கிட்டோம். இதுவுமே எப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து த்ரீ, இங்கே வந்து த்ரீ தான் கொடுக்கணும்னு கிடையாது. அதே மாதிரி இங்கே நீங்கள் வேறு வேறு கூட கொடுத்துக்கலாம். நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மேட்ரிக்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். அப்போ இதில் வந்து த்ரீ இங்கே வந்து த்ரீ இங்கே ஃபோர் கொடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ த்ரீ ரோஸ் ஃபோர் காலம்னு அர்த்தம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்குறத வந்து அவுட்டர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஆகும், அதுக்கு அடுத்து ரெண்டாவது கொடுக்குறத வந்து காலம்ன்றதுனால இன்னர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஆகும். நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு டேட்டா வாங்கிடும். நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணி இந்த டேட்டா வாங்குறது எப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்த ஃபார் லூப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்கின டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டோம், திருப்பி இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வெளியில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராசஸ் நடக்கும். ஐ ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், அப்போ ஜே ஜீரோவாகும். ஜீரோ ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறோம். எதை பிரிண்ட் பண்ணுறோம், ஏஎஃப் ஐஜேயை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும், ஜேயோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏஎஃப் ஜீரோ ஜீரோவை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் மாதிரியே தான், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும், ஜேயோட வேல்யூ ஒன் ஆகும், அதுக்கப்புறம் ஜீரோ ஒன்னை பிரிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜீரோ டூ. ஸோ வரிசையாக இதே மாதிரி டூ டூ வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நெஸ்டட் ஃபார்.